இந்த வீடியோவில் நாம் கரைசல்களுடைய வகைகளை பார்க்க போகிறோம். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தூய பொருட்கள் சேர்ந்த ஒருபடித்தான கலவைக்கு பேர் தான் கரைசல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கரைசல்கள் வந்து மூன்று வகைப்படும். அந்த மூன்றை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் மூணு பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒன்றில் வந்து ஜீனி, ஒன்றில் டெட்டால், இன்னொன்று வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மூணு கிளாஸ்லேயும் வந்து தண்ணியை ஃபில் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற பொருட்களை போட போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து சர்க்கரை, அதே மாதிரி ரெண்டாவது கிளாஸில் வந்து டெட்டால், மூணாவது கிளாஸில் வந்து கோதுமை மாவு. இந்த மூணையுமே வந்து நல்லா கலக்கி விட போகிறோம். கலக்கினதுக்கப்புறம் அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ மூணு கிளாஸில் இருக்கிற கலவைகளையும் நம்ம நல்லா கிண்டி விட்டுடலாம். நல்லா கிண்டிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாலே அந்த கரைசல்கள் வந்து முழுமையாக வந்து அதால் எவ்வளோ கரைக்க முடியுமோ கரைஞ்சி ரெடி ஆயிரும். அந்த அரை மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கும்போது எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, முதல் கரைசல் சர்க்கரை கரைசல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு தெளிவான கரைசல் இருக்கும். நம்ம பார்க்க போகிறோம். அதில் எந்த துகள்களும் வந்து தனியாக நமக்கு தெரியாது, அதே மாதிரி எதுவுமே படியாது. அதைத்தான் நம்ம வந்து உண்மை கரைசல் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது நம்ம டெட்டால் ஊற்றிருக்கோம் இல்லையா, இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு நீர்க்கலவை மாதிரி இருக்கும், ஆனால் அதில் வந்து ஒரு மேகம் போல் அப்படியே ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, ஃபுல்லாக அதாவது தனித்தனியாக துகள்களாக தெரியாது, முழுசாகவே வந்து ஒரு பால் போல் வந்து நமக்கு தெரியும். இந்த கரைசலுக்கு பேர் வந்து கூழ்ம கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது கோதுமை மாவு நம்ம போட்டோம் இல்லையா, ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டெட்டாலும் இந்த கோதுமை மாவும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி இது வந்து வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கோம். அரை மணி நேரங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் நேரத்தில் ஒரு 30 செகண்ட்ஸில் இருக்குது, அது அப்படியே கிளியர் ஆகிறது நமக்கு நல்லா தெரியும். வீடியோ ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு தெரியுது. இப்போ இந்த மூணாவது கிளாஸை பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியுது இல்லையா. இப்போ ஒவ்வொரு கிளாஸாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா தெளிவாக இருக்குது, இங்கிலீஷில் ட்ரூ சொல்யூஷன் சொல்லுவாங்க, உண்மை கரைசல். ரெண்டாவது ஃபர்ஸ்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கு இல்லையா, பால் போலவே இருக்குது, இதுதான் கூழ்ம கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது மேலே வந்து கொஞ்சம் கிளியர் சொல்யூஷனாக தெரியும், ஆனால் கீழே பார்த்தோம் அப்படின்னா படிஞ்சிருச்சு, எல்லாமே அந்த மாவுகள் வந்து படிஞ்சிருச்சு. இதுக்கு பேர் தான் வந்து தொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. தொங்கல் இது மூணு தான் வகைகள்.